வாருங்கள் ஜோதா பேகம். சற்று படகை நிறுத்துங்கள். என்னவாயிற்று ஷஹன்ஷா? ஏன் படகை நிறுத்த உத்தரவிட்டீர்கள்? ஒன்றுமில்லை ஜோதா பேகம், ஒரு சிறிய விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அது என்னவென்று தாங்கள் கேட்டதால் நான் இப்போது கூறுகிறேன். அன்றிரவு அந்த பக்கத்தில் இருந்துதான் அம்புகள் ஏவப்பட்டன. ஆச்சரியம் என்னவென்றால், ஒரே நேரத்தில் 3-4 அம்புகள் ஏவப்பட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்து அவை என்னை தாக்கத்தான் வந்தன என்று நினைத்தேன். ஆனால் என்னை கடந்து சென்றன. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை ஜோதாபேகம். பொதுவாக எதிரிகள் நம்மை கொல்வதற்காக தான் தாக்குவார்கள். ஆனால் அன்று நடந்த சம்பவம் என்னை காப்பாற்றுவதற்காக நடந்தது. வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், அன்று அம்பு எய்தவருக்கு நான் நன்றி கூற முடியாமல் போய்விட்டது. ஏன் கூறுகிறேன் என்றால், பெனசீர் அன்றே என்னை கொன்றிருக்கக்கூடும். சரி, அன்று நீங்கள் எய்த அம்புகள் ஏன் பெனசீரை தீண்டவில்லை கூறுங்கள். ஏன் கேட்கிறேன் என்றால், இலக்கை குறிவைத்து அடிப்பதில் நீங்கள் திறமைசாலி. அன்று குறிவைத்த பிறகும் அது எப்படி இலக்கை தவறியது? ஆனால் நிச்சயமாக ஒன்றை நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். குறிப்பார்த்து தாங்கள் இலக்கை அடிக்கவில்லை என்றாலும் தாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டீர்கள். இருப்பினும் என் அறிவுரை என்னவென்றால், உங்கள் இலக்கு அன்று பெனசீராக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் அவள் அன்றே இருந்திருப்பாள், பிறகு இந்த மரண போராட்டமும் ஏற்பட்டிருக்காது. சரி, போகட்டும், இதை கூறுங்கள். அன்று எதற்காக தாங்கள் பெனசீரை குறிவைக்கவில்லை? ஏனென்றால், அன்று என்னுடைய லட்சியம் பெனசீரை கொல்வது அல்ல, உங்கள் உயிரை காப்பாற்றுவது. பிறகு அவள் விஷக்கன்னிகை என்று என்னால் எப்படி நிரூபிக்க முடியும்? ஏனென்றால் சாட்சிகள் இல்லாமல் ஷஹன்ஷா யாரையும் எதையும் நம்ப மாட்டாரே. அந்த பழக்கத்தை எவ்வாறு மாற்றுவது? அதிலும் குறிப்பாக நான் என்றால் கூறவே வேண்டாம். ஒரு முறை நீங்கள் கூறியதை நம்பி நான் உங்கள் அறைக்கு வந்த போது நீங்கள் என்னை நிராகரித்து தள்ளிவிட்டு விட்டீர்கள். உங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம்தான் ஜோதா பேகம். ஏனென்றால், நடந்ததை நீங்களே ஒரு முறை நினைத்து பாருங்கள். நீங்கள் கூறியதை நம்ப வைப்பதற்காக நஞ்சை உண்டு நீங்களே உங்கள் உயிரோடு விளையாடி விட்டீர்கள். அப்படி தாங்கள் நடந்து கொள்ளும் போது இந்துஸ்தானின் பாஷாவிற்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அரசனருக்கும் உங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம்தான். வேடிக்கை பார்ப்பது போதும், தொடருங்கள். இப்போது நான் கூறுவதை அனைவரும் நன்றாக கேளுங்கள். கேட்டு உங்கள் மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதிலிருந்து நான் உங்களுக்கு ஷஹன்ஷா அல்ல, நீங்கள் எனது சிப்பாய்களும் அல்ல. நான் வெறும் ஒரு சாதாரண மனிதன், நீங்கள் எனது சேவகர்கள். அதனால் நீங்கள் என்னை மறந்தும் ஷஹன்ஷா என்று அழைக்கக்கூடாது. அதே போல் இவர்களையும் பேகம் சாய்பா என்று அழைக்கக்கூடாது. வேண்டுமானால் என்னை எஜமான் என்று அழைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? எங்கிருக்கிறார் ஷஹன்ஷா? என் கண்களுக்கு ஷஹன்ஷா தெரியவில்லையே. உங்கள் கண்களுக்கு ஷஹன்ஷா தெரிகிறாரா என்ன? மிகவும் நல்லது.
நீங்கள் சற்று நேரம் போய்விடுங்கள், நாம் பிறகு புறப்படலாம். சேவகர்கள் தங்களை எஜமான் என்று அழைப்பார்கள், நான் என்னவென்று அழைப்பது? பிறகு என்ன? நான் உனது கணவன், நீ எனது மனைவி. என்ன, சரிதானே ஜோதா பேகம்? என்ன அதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள்? என்னாலும் உங்களை போல் உங்கள் பாஷையில் பேச முடியும். பரவாயில்லை, நன்றாகவே பேசுகிறேன். பரவாயில்லை என்று அலட்சியமாக கூறுகிறீர்கள். நான் மிகவும் நன்றாகத்தானே பேசினேன். சரி வாருங்கள், சற்று காலார நடந்து வருவோம். வாருங்கள். என்ன செய்தி எடுத்து வந்திருக்கிறாய் குல்ஃபாம்? மாஷா அல்லாஹ், பிரமாதம் ஷெரிஃபுதேன். சிறைச்சாலையிலேயே கட்டளையா? இங்கு கைதிகளுக்கு காற்று கூட வராது, ஆனால் உனக்கு வெளியிலிருந்து செய்திகள் எப்படியோ வருகிறது. இங்கே ஏன் வந்தாயாவல்? நீ மாட்டிக்கொண்டதில்லாமல் எனக்கும் பிரச்சனை ஏற்படுத்துகின்றாயா? சென்று விடுங்கிருந்து. நான் புகழ்வது உனக்கு ஏன் தவறாகப்படுகிறது? சிறைச்சாலையில் நீ மகிழ்ச்சியோடு இருக்கிறாய், இதை நினைத்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இவ்வளவு காலம் சிறைவாசத்தை விரும்பியவர்கள் எவரும் இல்லை. உன் கனவுகள் நிறைவேறாத ஆதகம், ஏனென்றால் மிக விரைவில் நான் இங்கிருந்து வெளியேறப் போகின்றேன். குதாவின் கருணையால் உனக்கு எவ்வளவு நம்பிக்கை! சென்ற முறையும் இவ்வாறுதான் கூறினாய். ஆனால் பார், நீ உள்ளே, நான் வெளியே. உள்ளே அடைப்பட்டுக் கொண்டு வெளியே வருவதற்கான கனவு கண்டு கொண்டிருந்தால் நடக்குமா? நிச்சயமாக. ஏனென்றால் என்னுடைய திட்டங்களில் சரிவுகள் என்பதே இருக்காது. நம் திட்டங்களில் பிழைகள் இல்லாமல் இருந்தால் நாம் நினைத்தது நிறைவேறிவிடும். அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது ஆதம். உண்மைதான். சிறைச்சாலையில் இருந்தே வயது முதிர்ந்து இறந்து விடுவோம் என்ற உன் கனவு நிச்சயம் நிறைவேறும். உன்னோடு விவாதம் செய்ய விரும்பவில்லை ஆதம். உனக்கு அறிவே இல்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இன்னொன்றையும் புரிந்து கொள் ஷெரிஃபுதேன். பறந்து கிடக்கும் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் இந்த ஆதகம் கான்தான். மற்றவர்கள் உன்னை மறந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இன்னொன்றையும் புரிந்து கொள் ஷெரிஃபுதேன். பறந்து கிடக்கும் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் இந்த ஆதகம் கான்தான். மற்றவர்கள் உன்னை மறந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இன்னொரு ஜீவனும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறது. அழுது அழுது அவள் நிலைமை கவலைக்கிடமாகிவிட்டது. யார் தெரியுமா? பக்ஷி பானு, உனது பேகம். ஆறுதல் கூறலாம் என்று பலமுறை நினைத்தேன். அவளுக்கு ஆறுதல் கூறவா? உனக்கு கைகளே இல்லாதபடி செய்து விடுகிறேன். அல்லாஹ், சிறைச்சாலையில் அடைப்பட்டு கிடந்தாலும் உனது ஆவேசம் மட்டும் அடங்கவில்லை ஷெரிஃபுதீன். நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை தர விரும்புகிறேன். உன்னை வெளியில் கொண்டு வர எண்ணுகிறேன். நான் கூறுவதை நீ கேட்டால் அது உனக்கு நன்மையை தரும். நான் கூறுவதை கேள். இல்லை என்றால்? இல்லை என்றால் என்ன? எனக்கு தெரியும், உன்னால் எதுவும் செய்ய இயலாது. ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மூளை தேவை. அது உன்னிடம் இல்லவே இல்லை. நீ சாகும் வரையில் உனது அன்னையின் முந்தானையை பிடித்து திரிந்து கொண்டிருந்தால் தான் உன்னால் பிழைக்க முடியும் ஆதம். ஒரு முட்டாளின் பேச்சை கேட்டு நான் இறப்பதை விட இந்த சிறையில் கிடந்தே இருப்பதே மேல். ஷெரிஃபுதீன், நான் கூற என்ன இருக்கிறது? இந்த சிறையிலேயே நீ மடிவதற்கு முடிவெடுத்து விட்டாய் போல் இருக்கிறது. என்ன செய்வது? உனக்கு நல்ல வாழ்க்கை தரலாம் என்று நினைத்தேன். உன் விருப்பம். புலம்பிக் கொண்டே இரு ஷெரிஃபுதீன், ஆலோசித்துக் கொண்டே இரு. வருகிறேன். என்னை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை முதலில் நிறுத்து. ஏனென்றால் என்னை இன்னொருவர் இங்கிருந்து என்னை வெளியில் கொண்டு வரப்போகிறார். சமயம் வரும்பொழுது அது உனக்கே தெரியத்தான் போகின்றது ஆதம். நான் சிறையில் இருந்து கொண்டே என்னென்ன செய்ய முடியும் என்பதை நீ அங்கு மாளிகையில் அமர்ந்து கொண்டே பார்த்து கொண்டிரு. கனவு கண்டு கொண்டே இரு ஷெரிஃபுதீன்.
அது நிறைவேறாது. நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதெல்லாம் அந்த ஜோதா பேகத்திற்காகத்தான். அவள் என்னை இங்கிருந்து வெளியில் கொண்டு வருவாள். நான் வெளியில் வந்தவுடன் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் ஆதாம். நான் உன்னை விடமாட்டேன். ஆதாப் ஜாவிதா, என்னவாயிற்று? எதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறாய்? ஏதாவது தவறு இழைத்தார்களா? இல்லை. அனைவரும் செல்லுங்கள். என்ன ஆயிற்று ஜாவிதா? கூறுகிறேன். நான் கூறுவதை கேட்டால் என் அறிவை நினைத்து நீங்கள் பெருமை கொள்வீர்கள். அதற்கு முன்பாக நீங்கள் இதை பருக வேண்டும். இந்தாருங்கள், குடியுங்கள். இது வெறும் நீர். நீங்கள் பருகிய நீரில் விஷம் உள்ளதா இல்லையா என்று நான் கண்டுபிடிக்க நினைத்தேன். உனக்கு மூளை குழம்பி விட்டதா ஜாவிதா? இல்லையா தேவர்களே, இன்றுதான் நான் என் மூளையை உபயோகித்துள்ளேன். இங்கிருக்கும் அனைத்து தாசிகளையும் வரவழைத்து நிற்க வைத்தேன். இதில் இருக்கும் நீரை ஒருவர் பின்பு ஒருவராக அனைவருக்கும் கொடுத்து அருந்து வைத்தேன். நான் ஏன் இவ்வாறு செய்தேன் என்றால், இந்த தாசிகளில் யாராவது விஷக்கண்ணிகை இருக்காளா என்று தெரிந்து கொள்வதற்கு. இறுதியில் இந்த நீரை நீங்கள் பருகுவதற்கு அளித்தேன். இப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டது, நம் தாசிகளில் யாரும் விஷக்கண்ணிகை இல்லை என்று. உனக்கு மூளை கேட்டே விட்டது ஜாவிதா, என்ன காரியம் செய்து விட்டால்? கவலை கொள்ளாதீர்கள், உலகத்தில் உள்ள எந்த விஷமும் தங்கள் உடம்பை ஒன்றும் செய்யாது. முட்டாளே, தாசிகள் தீண்டிய எச்சல் நீரை நான் பருகுவதற்கு அளித்தாய். தாங்களும் ஆதம் காணும் நன்றாக இருப்பதற்கு இது மிகவும் அவசியம். யாருக்கு தெரியும், சேஞ்சாவிற்கு போல ஆதம் காணுக்கும் யாராவது விஷத்தை கொடுத்து விட்டால்? நான் சரியாக கூறுகிறேன் அத்தையே. ஜாவிதா, இன்று நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? எனக்கும் ஆதகம்க்கும் வாழ்வில் பெரிய ஆபத்து என்றால் அது நீ மட்டும்தான். உன்னிடமிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நான் ஆலோசனை செய்ய வேண்டும். ஆனால் அத்தை அவர்களே, இனி நான் தான் பருக வேண்டும். நானே பரிசோதிக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. அப்படி என்றால் என் அத்தை அவர்கள் கூட நிச்சயமாக விஷக்கண்ணிகை அல்ல. சோர்வாக இருப்பீர்கள். இங்கே பார், பல்லக்கை நிப்பாட்டு. தங்களுக்கு இப்போது என்னவாயிற்று? ஏதாவது பிரச்சனையா? ஆம், நான் சோர்ந்து விட்டேன். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? அனைவரும் சற்று கேளுங்கள். அம்மையார் அவர்கள் சோர்வடைந்திருக்கிறார்களாம். சற்று நல்ல இடமாக பார்த்து பல்லக்கை இறக்கி வையுங்கள். அவ்வாறே எஜமான், அங்கே ஒரு சத்திரம் இருக்கிறது, அங்கு செல்லலாமா? ஓ அப்படியா, சரி வாருங்கள், போகலாம். உணவு உண்பதற்கு இந்த இடம் நன்றாக இருக்கிறது அல்லவா? இருக்கிறது, ஆனால் சுத்தமாக கிடைக்குமா? ஏனால் நாம் புனித யாத்திரைக்கு வந்திருக்கிறோம். இங்கே சுத்தமான உணவுதான் கிடைக்கும் யஜமானி அம்மா, கவலைப்படாமல் அமருங்கள். அட, நீங்கள் கேள்விப்பட்டீர்களா, ஆக்ராவில் எவ்வளவோ பெரிய பிரச்சனை நடந்ததாம். ஷெகன்ஷாவை கொல்லுவதற்கு விஷக்கண்ணி ஒருத்தி வந்தாளாமே. அப்படியா? எங்களுடைய ஹிந்து ராணி ஜோதாபாய் அங்கிருக்கிறாரே, ஷெகன்ஷாவை காப்பாற்றுவதற்கு அவரே விஷத்தை கொடுத்து விட்டாராம். அவர் மிகப்பெரிய தைரியசாலி. அவர் எங்கள் நாட்டு பெண்ணாயிற்றே.
நீங்கள் கூறியது சத்தியமான வார்த்தைதான். இந்த ராஜபுத்திரர்கள் மிகவும் தைரியசாலிகள் தான். நீங்கள் கூறியது சத்தியமான வார்த்தைதான். இந்த ராஜபுத்திரர்கள் மிகவும் தைரியசாலிகள் தான். சரி, நமது ஜோதா ராணி அவர்கள் ஷெகன்ஷாவை காப்பாற்றினார்கள். ஷெகன்ஷா மட்டும் என்ன, அவரும் மிக நல்ல மனிதர் தான். ராணியை காப்பதற்காக பூமியையே புரட்டி போட்டு விட்டாராமே. வழிபாட்டு தலத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்தாராம். மக்கள் அனைவரையும் கூட்டி கைகூப்பி பிரார்த்தனை செய்யுமாறு பணித்தாராம். அது சரி, மனைவியை காப்பாற்ற வேண்டியது கணவனுடைய கடமை அல்லவா? உண்மையில் மகத்தானவர் ஜோதாபாய் தான். தெரிந்தே விஷத்தை குடிப்பது என்பது சாதாரணமானதா? எஜமானவர்களே, நீங்களே கூறுங்கள், மகத்தானவர் ராஜாவா ராணியா? என்னை பொறுத்தவரை அது அவரவர் பார்க்கும் பார்வையில் இருக்கிறது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளத்தானே ஜோதா அவர்கள் ஷேன்ஷாவை காப்பாற்றினார்கள். ஷேன்ஷா இல்லை என்றால் ஜோதா மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஆனால் அதற்காக ஜோதா செய்ததும் நிச்சயம் பெரிய விஷயம்தான். எஜமானர் கூறியது நூற்றில் ஒரு வார்த்தை. கேட்டீர்களா? உலகத்திற்கே தெரியும், ஜோதாபாய் அவர்கள் புனிதமானவர். சாவித்ரி எப்படி சத்யவானை காப்பாற்றினாரோ அதே போல் ஜோதாபாய் அவர்கள் ஷெகன்ஷாவை காப்பாற்றிவிட்டார். அது சரி, இந்த சத்யவான் என்பவர் யார்? அது சரி, இது கூட தங்களுக்கு தெரியாதா? இந்த ஊரில் சத்யவான் சாவித்ரி கதையை யார் கேட்டாலும் கூறுவார்கள். எஜமான் அவர்களே, நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஜோதா ராணிக்கு ஷெகன்ஷா மீது அதிகமான காதல் இருக்கிறது. எஜமானி அவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா ஷெகன்ஷாவையும் ஜோதாவையும் சேர்த்து? கிருஷ்ணன் ராதையை போல் அவ்வளவு அழகான ஜோடியாம். என்ன இவர்கள் இப்படி கூறுகிறார்கள்? நீங்கள் என்னை உங்கள் அறையில் தள்ளிவிட்டீர்களே, அதை இங்கு கூறவா? பிறகு நானும் கூறட்டுமா? என்னை எவ்வாறெல்லாம் அழவைத்து பார்த்தீர்கள் என்று? மிகவும் பிடிவாதக்காரர். அது நான் அல்ல மனைவியாரே. பிடிவாதத்திற்கென்று ஒரு சங்கம் இருந்தால் அதற்கு தலைவியாக தங்களைத்தான் நியமிக்க வேண்டும். உங்கள் பிடிவாதத்திற்கு முன்பு ஏதாவது வென்றிருக்கிறதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு பிரச்சனை செய்வதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் சிறிய விஷயத்தை பெரிதாக்கி விடுவீர்கள். அதனால் தான் நான் அவ்வாறு செய்தேன். தயவு செய்து கோபப்பட்டு விடாதீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் நிறைய பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்நேரத்தில் மௌனம் ஒரு சுவர் போல நம் மத்தியில் வருவதை நான் விரும்பவில்லை. நீங்கள் உறங்கும் போதும் உங்கள் முகம் தேவ கண்ணிகை போல பிரகாசமாக இருக்கிறது ஜோதா பேகம். ஆசை இல்லாதவனிற்கு கூட ஆயிரம் எண்ணங்களை உண்டாக்கி விடுவீர்கள். நில்லுங்கள். செல், நீயும் செல். எஜமானன் அவர்களே, முகலாய சிப்பாய்கள் அங்கே காவல் காக்கிறார்கள். அதிகாரிக்கு வணக்கம். எங்கே செல்கிறீர்கள் ஐயா? நாங்கள் தீர்த்த யாத்திரைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். தாராளமாக செல்லுங்கள். மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கணக்கிடு. ஆகட்டும். இருபது பேர் இருக்கிறார்கள். மொத்தம் 200 பொற்காசுகள் நீங்கள் தர வேண்டும். எதற்காக அளிக்க வேண்டும்? முதல் முதலாக முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறீர் போலும். ஆகையால் தான் இங்குள்ள சட்டத்திட்டத்தை பற்றி உமக்கு தெரியவில்லை. தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறீர்கள், அதற்கான வரிப்பணத்தை கட்ட வேண்டும். தீர்த்த யாத்திரை செல்வது தவறா? அது எங்களுக்கு இருக்கும் பிற பொறுமையாகும். அதற்கு வரி கட்ட வேண்டுமா? இதை நான் எதிர்க்கிறேன். ஓ, அப்படி என்றால் நீ எனக்கு சட்டம் கற்றுத் தருகிறாயா? சிப்பாய்களே, இவர்கள் அனைவரையும் கைது செய்யுங்கள். இவர்களை சிறைச்சாலையில் அடைத்து விடுங்கள். முகலாயர் சட்ட திட்டங்களை மதிக்காதவர்களுக்கு என்ன நடக்கும் என்று இவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஐயா, உங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என்னை கைது செய்யுங்கள், என் மனைவியை விட்டுவிடுங்கள். மாட்டேன். என் கணவர் எங்கிருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். இருவருக்கும் என்ன ஒரு காதல்! 4 தினங்கள் சிறைச்சாலையில் கழித்தால் அனைத்தும் தன்னால் மறந்துவிடும். இந்த தம்பதியினரை ஒரே சிறைச்சாலையில் அடைத்து வையுங்கள். மற்றவர்களை வேறு சிறையில் அடையுங்கள். அழைத்துச் செல்லுங்கள் இவர்களை. 2-3 நாட்கள் சிறைச்சாலையில் கழித்தால் முகலாயர் சட்ட திட்டங்கள் நன்றாக இவர்களுக்கு புரிய வரும்.
நீங்கள் அங்கே அமருங்கள். என்ன திருடி நாய்? யாரையாவது ஏமாற்றினாயா, இல்லை யாரேனும் கொன்றுவிட்டாயா? காதில் பஞ்சு வைத்திருக்கின்றாயா? அட, பிடிப்பட்ட பிறகு ஏன் வீண் ஜம்பம் என்று கேட்கிறேன். அட கூறு சகோதரா, நாம் இருவரும் ஒரே குலம், இதில் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? திருடி விட்டேன். திருடி விட்டாயா? எனக்கு முன்பே தெரியும், உன்னை பார்ப்பதற்கு எனது சகோதரன் போலவே இருக்கின்றாய். அப்படித்தானே? பெருசாக எதையோ திருடி இருக்கின்றாய். அப்படி என்ன திருடினாய்?